السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله، الصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين محمد صلى الله عليه وسلم، أما بعد، أيها الأخوة والأخوات في الله، أسأل الله لي ولكم التوفيق والسداد. نحن ندرس اليوم كتابا جديدا في الفقه، وهذا الكتاب كتاب الفقه للمبتدئين كأمثالكم، والتي هيأت وأعدت وزارة شؤون الأوقاف الإسلامية بالمملكة العربية السعودية. كنيمانا مانو مانو بيهلي الله ينكم منغلكم இறையருளை நல்கட்டும். நாம் இன்று ஒரு புதிய புத்தகமாகிய ஃபிக்கு என்ற புத்தகத்தை படிக்கப் போகிறோம். இந்த கிதாபுல் ஃபிக்கு, ஃபிக்குடைய புத்தகம், அவுகாஃப் சட்ட, அவுகாஃப் வாரிய, வக்ஃபு வாரிய இஸ்லாமிய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைச்சரகத்தில் மேற்பார்வையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில். இந்த புத்தகம் ஒரு பொதுவாக மதுஹபுக்கு ஊடாக இல்லாமல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு பார்வையிலே ஃபிக்ஹ் என்ற ஒரு ரீதியிலே தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம். எனவே நாம் மதுஹபுடைய புத்தகங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் படிக்க போய் இருக்கிறோம் வரக்கூடிய வருடங்களிலே. அதற்கு முன்பாக நாம் ஃபிக்ஹை அவருடைய தூய வடிவத்திலே படிப்போம். அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, ஏன் இதை நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு சில கண்ணோட்டங்களோடு இன்ஷால் இந்த புத்தகத்தை நாம் கையாள்வோம். இந்த புத்தகத்தில் ஃபிக்ஹுடைய புத்தகங்களில் மார்க்க சட்ட கலை, அதான் ஃபிக்ஹுன்னு அர்த்தம். அல் ஃபிக்ஹ் ஃபா காஃப் ஹா என்றால் விளக்கம், தெளிவு என்று அர்த்தம். ஃபிக்ஹு என்ற இந்த ஒரு துறை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கடலை போன்ற ஒரு துறை. இதில் பல புத்தகங்கள் இதுவரை எழுதப்பட்டிருக்கிறது, பலவிதமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்லு சுன்னத்தி ஒல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய ஈரேற்றம் கொண்ட இந்த ஒரு அமைப்பினர் காலம் காலமாக தாங்கள் பாதுகாத்து வந்த ஒரு மரபு துறையாகவும் இது இருக்கிறது. எனவே இந்த ஃபிக்ஹு துறையில் பார்த்தோம்னு சொன்னால், நாம் முதலாவதாக கிதாபு தஹாரா, பியூரிஃபிகேஷன் சப்ஜெக்ட், அதான் நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். ஏன்னா நம்ம பரிசுத்தத்தை பற்றி படித்தால் தானே அடுத்த தொழுகை போக முடியும். ஒழு இருந்தால் தானே தொழுக முடியும், உடல் சுத்தம் இருந்தால் தான் தொழுக முடியும். எனவே உடல் சுத்தம், இன்னும் இடம் சுத்தம், சுத்தம் என்ற பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு பிறகு தொழுகை, அதுக்கு பிறகு நோன்பு, அப்புறம் ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்ஷால வரும். இது முழுக்க முழுக்க அரபு மொழியில் தான் இருக்கும். அல்லாவோட கிரேபில் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஏழு மாதமாக உங்களுக்கு அல் அரபியா பைனேதை, துருசுலோகத்தில் அரபிய சரஃப், அதே போன்று கசஸ் நபீன், இது போன்ற புத்தகங்கள் நடத்தியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபெமிலாரிட்டியாக, உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக வந்திருக்கும். இந்த புத்தகத்துடைய ஒரு அரபு மொழியிலே முழுவதும் இருப்பது உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக இல்லாமல் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆரம்ப கட்டங்களே உங்களுக்கு முழுக்க முழுக்க அரபியாக இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு நீங்கள் பழகிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒத்தை வார்த்தைகளை கவனத்தோடு எப்பொழுதும் நீங்கள் குறிப்பதை போன்று குறித்து கொள்ளுங்கள். அதை குறித்து நம்முடைய குர்ஆன் லொகாவில் எழுதி வச்சுக்கோங்க, அலிஃப் பா தர்தீபில். அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லப்படக்கூடிய சொல்லாடல்கள், கலை சொற்கள், டெர்மினாலஜிக்கல் வேர்ட்ஸ், முஸ்தலஹாத்னு அரபியில் சொல்லுவோம். முஸ்தலஹாத், மீம், சுவாது, தோய், லாம், ஹா, அலிஃப், தா, தா மர்புத்தா இல்லை, தா முஸ்தத்தில் ஓப்பன், தா முஸ்தலஹாத்துன் அப்படின்னு சொன்னால் கலை சொற்கள். ஒவ்வொரு கலைக்கும் சில சொற்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த கலையை சார்ந்து அது சுற்றி கொண்டு இருக்கும். டெக்னாலஜிக்கல் வேர்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. எனவே அந்த டேர்ம்ஸ் நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கவனமாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்ம உள்ளே போவோம். அவ்வலன் கிதாபு அத்தஹாரா, அவ்வலன் அப்படின்னா முதலாவதாக, கிதாபு தஹாரதி, பரிசுத்தம் என்ற ஒரு பாடம்,
பரிசுத்துடைய ஒரு பாடம். வயஷ்டமிலு அல அஷரதி அபுவாபின், வயஷ்டமிலு இஷ்டமல எஷ்டமிலு இஷ்டிமால் அப்படின்னா இன்க்ளூட்ஸ், பொதிந்திருக்கிறது, உள்வாங்கியிருக்கிறது, உள்ளடங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம். அல அஷரதி அபுவாபின், பத்து சாப்டரில் இது இன்க்ளூடட். பாபு அப்படின்னா நம்ம கதவு டோர்னு பிடிச்சிருப்போம், அந்த அர்த்தமில் சாப்டர்னு அர்த்தம், ஒரு பகுதி. பத்து பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க கிதாபு தஹாரால. அல் பாபுல் அவ்வலு, முதலாவது சாப்டர். ஃபி அஹ்காமி அத்தஹாரத்தி, பரிசுத்தத்துடைய சுத்தத்துடைய சட்டங்களை சார்ந்திருக்கிறது. அஹ்காம் அப்படின்னா ஹுக்கும் என்றால் சட்டம் அர்த்தம், அதோடைய ஜம்மு ப்ளூரல் தான் அஹ்காம், சட்டங்கள். இது என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஃபாண்ட்டு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். இது வந்து ஒரு டிசைன்காக எழுதுகிற ஃபாண்ட்டு. ஏற்கனவே உங்களுக்கு ஹத்துன்னு பற்றி ஆரம்பத்தில் படித்து கொடுத்துருப்பேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹத்துகள்லாம் ஹத்து நசக், குரானில் மேக்சின்ஸில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம், அதெல்லாம் வந்து இப்போ இந்த புத்தகம் கூட ஹத்து நசகில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஹத்து கூஃபி இராக்கி தீவானின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு டிசைன்ஸ்கான பயன்படுத்தக்கூடிய ஹத்து அழகுக்காக. வல் மியாஹி, வல் மியாஹி மீம் யா அலிஃப் ஹா அப்படின்னா தண்ணீர். மா உன் அவருடைய ப்ளூரல் தான் மியா. தண்ணீர் இன்னும் சுத்தத்துடைய சட்டங்களை சார்ந்தது தான் ஃபஸ்ட்டு சாப்டர். வஃபீஹி இத்தத்து மசாயிலின், வஃபீஹி இத்தத்து மசாயிலின், ஐன் தால் தா மர்புத்தா மீம் சீன் அலிஃப் ஹம்சா லாம். இதில் பல சட்டங்கள் இருக்கிறது. இத்தா அப்படின்னா பலன்னு அர்த்தம், மெனின்னு அர்த்தம். மஸ்அலத்துன் அப்படின்னா சட்டம், அவருடைய ப்ளூரல் தான் மசாயில். மசாலா அரைக்கிறாங்களான்னு சொல்லி கேளிக்க சொல்லுவாங்க, மசாலா அரைச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. நம்ம மசாலா சொல்லக்கூடிய சாப்பிட்ற மசாலா இல்லை, மசாலா அரைக்கிறாங்கன்னா அவங்க எல்லோரும் சட்டத்தை பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து லிட்டரல் மீனிங் வந்து மசாலத்துன்னு சொன்னால் இஷ்யூன்னு அர்த்தம், இஷ்யூ ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து சட்டத்தை சொல்கிறது. இதில் பலவிதமான மசாயில் பல சட்டங்கள் இருக்கிறது. அல் மஸ்அலத்துல் ஊலா, முதலாவது சட்டம். ஃபி தஅரீஃபி பித்தஹாரதி, பரிசுத்தத்தை பற்றிய ஒரு விளக்கம் என்ன? தஅரீஃப் அப்படின்னா டெஃபினேஷன், விளக்கம்னா என்ன? வ பயானு அஹம்மியத்திஹா வ அக்ஸாமிஹா, பயான் அப்படின்னா விளக்கம், அஹம்மியத்துன்னா அவருடைய முக்கியத்துவம், அவருடைய முக்கியத்துவத்தின் விளக்கம் என்ன? வ அக்ஸாமிஹா, அவருடைய வகைகள் என்ன? அதாவது சுத்தம்னா என்ன, அவருடைய விளக்கம், அவருடைய முக்கியத்துவத்துடைய விளக்கம், அவருடைய வகைகள் என்ன என்பதை நாம் முதலாவது மசலால் படிக்க போகிறோம். அல் அவ்வல், முதலாவது பாருங்க, அஹமீத்து தொஹாரா வக்ஸாமிக, சுத்தத்தின் முக்கியத்துவமும் அவருடைய வகைகளும் என்ன? கிஸ்முன் ஜம்மு அக்ஸாம், கிஸ்முன் அப்படின்னா ஒரு பகுதி, அக்ஸாம்னா பல பகுதிகள், டைப்ஸ். அத்தொஹாரத்து, பரிசுத்தம் என்பது, சுத்தம் என்பது, ஹிய அது, மிஃப்தாஹு ஸலாத்தி, தொழுகையுடைய ஒரு திறவுகோலாக இருக்கும். ஒ அக்கத ஷுரூதஹா, அதனுடைய நிபந்தனைகளை அது உறுதி செய்து இருக்கிறது. அதாவது தொழுகையுடைய ஷருத்து என்னங்க? ஷருத்து ஷரத்து ஷரத்துன்னு சொல்லுவோம்ல தமிழில் உள்ள வார்த்தை, அது அரபிலேருந்து வந்தது தான் ஷரத். ஷுரூத் அப்படின்னா அவருடைய ப்ளூரல், நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் என்ன? தொழுகையுடைய கண்டிஷன், உங்களுக்கு ஒது ஒழு செஞ்சிருந்தால் தொழுக முடியும் இல்லையா, அதான் சுத்தம், பரிசுத்தம். எனக்கு இங்கே ஒரு நபிமொழி நினைவுக்கு வருகிறது. அப்துல்லா இப்னு ஜாபர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சுன்னன் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். இதோடைய தரஜா வந்து ஹசன், அதாவது அங்கீகாரம் பெற்ற ஒரு தரஜா. அஹமதுலேயும் இந்த ரிவாயத்து வருது. என்னது? மிஃப்தாஹு அல் ஜன்னதி அஸ்வலா, தொழுகையின் சுவனத்தின் திறவுகோள் தொழுகை. மிஃப்தாஹு அஸ்வலாத்தி அத்தொஹாரத்து, தொழுகையின் திறவுகோள் பரிசுத்தம். சின்ன சில ரிவாயத்தில் அல் உதுன்னு வருது, ஆனால் அது தயிஃபான ரிவாயத்துன்றனால அதை நம்ம விட்டுறலாம். இதை எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். தயிர் அதை தொடர்ந்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். வஷ்ஷருத்து, நிபந்தனை என்பது, லா புத்த அவசியமாகும். லானா இல்லை புத்துன்னு சொன்னால் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லா புத்த அப்படின்னாவே அவசியம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இடிஎம் ஃப்ரேஸில் வரக்கூடிய வார்த்தை, இதை யூசேஜ் அரபில் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. லா புத்த, ஐய தக்கத்தம, முன்னாடி வருவது அவசியம். அல் மஷ்ரூத்தி, நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த விஷயத்திற்கு முன்பாகவே
நிபந்தனை வருவது அவசியம். இப்போ ஷர்த்து நிபந்தனை எது? ஒழு செய்கிறது ஷர்த்து. அப்போ மஷ்ரூத்து எது? ஷர்த்திடப்பட்டது எது? தொழுகை. அப்போ தொழுகைக்கு முன்பாகவே ஒரு மனிதர் ஒழு செஞ்சுருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? தொழுக முடியும். அதான் ஷர்த்து. நிபந்தனை என்பது நிபந்தனைக்கு உட்பட்ட விஷயத்திற்கு முன்பாகவே அது பேசப்பட வேண்டிய ஒன்று. அதான் இங்கே சொல்கிறார். ஓகே. ஒத்தஹாரத்து அலா கிஸ்மைனி, சுத்தம் செய்வது என்பது இரண்டு வகைகளாகும். அல் கிஸ்முல் அவ்வல், முதலாவது வகை தஹாரத்துன் மானவியத்துன், உள்ரங்கமான சுத்தம். நம்ம கேட்குறோம்ல மான மா மான அப்படின்னு கேட்குறோம்ல, வாட் டஸ் இட் மீன், அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் மான. ஆனால் மானவியத்துன் அப்படின்னா உள்ரங்கமான அர்த்தம். தஹாரத்துன் மானவியத்துன், உள்ரங்கமான ஒரு சுத்தம். வகிய அப்படின்னா என்னென்னா, தஹாரத்துல் கல்பி, உள்ளத்தின் பரிசுத்தம், உள்ளம் சுத்தமாக இருக்கிறது. எதுலேருந்து? மென ஷிர்கி ஒல் மஆசி. மஆசி அப்படின்னா மஆசியத்துன், மீம் ஐன் சுவாது யா தா மர்பூத்தா, அவருடைய ஜம்மு தான் மஆசி. பாவங்கள் செய்வது ஷிர்க்னா இணைவித்திலிருந்து உள்ளம் சுத்தமாக இருப்பது தான் உள்ரங்கமான ஒரு சுத்தம். ஒ குல்லுமா ராண அலைஹி, ராண அப்படின்னு சொன்னால் மாதியான ஃபேலு, பல் ராண அலா குலூபிஹிம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் இல்லையா, எழுந்து வந்தது தான். ராண அப்படின்னா கலப, இஷ்தத்த, அதன் மீது மிகைத்து விடுவது. அதாவது உள்ளம் வந்து என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் பாவங்கள் நம்ம கண் வழியாக பார்க்கும் பொழுது அது நம்மளை மிகச்சி நம்முடைய உணர்வுகளில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா. அதான் உள்ளம் பாவங்களினால் மிகைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த பாவமான காரியம் ஷிர்க்கிலிருந்து சுத்தம் பண்ணுறது. வகிய அகம்மு மின் தஹாரத்தில் பதன், இது உடலை சுத்தம் படுத்துவதை விட மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அகம்னா என்னது? அரபியில் சொல்லுவாங்க ஃபீஹி முஹிம் ஃபீஹி அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராவர்பு, இது ஒரு பழமொழி. ஃபீஹி முஹிம், முஹிம்னா மீம் ஹா மீம், ஓ அகம் அப்படின்னா என்னென்னா, சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் சில விஷயங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் நம்ம ரொம்ப குழம்பி போகிறது என்னென்னா, நம்ம முக்கியத்துவத்தை மிகவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு லெஸ் தென் ப்ரியாரிட்டி உள்ள விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். கடைசியாக மிகவும் முக்கியம் அளிக்கப்பட வேண்டிய விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருவோம். அதாவது அரபியில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஃபீஹி முஹிம் ஃபீஹி அகம் அப்படிம்பாங்க. அப்போ லைஃப்பில் அது நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி, எது முதல் முன்னுரிமை தரணும், அதுக்கடுத்து தான் எது முன்னுரிமை தரணுன்றதை நம்ம பார்க்கும்போது குழப்பம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, தையம் வாருங்கள் தொடர்வோம். ஐயா பின நஸ்தமிர், இங்கே படித்தோம் கடைசியாக. வஹிய அகமும் மின தஹாரத்தில் பதன், பதன்னா உடல். உடல் சுத்தத்தை விட மிக முக்கியமானது உள்ளத்துல சுத்தம். வலா யும்கினோ, முடியாத ஒன்றாக இருக்கும், அன் தத்தஹக்கக தஹாரத்துல் பதனி, உடலுடைய சுத்தம் என்பது கையாள்வது முடியாமதாக இருக்கும். தத்தஹக்கக அப்படின்னா கையாள்வது, அதை அடைவது அப்படின்னு அர்த்தம். அதாவது மா உஜூதி நஜிசு ஷிர்கி, ஷிர்க் என்ற ஒரு நஜிஸ் இருப்பதோடு, மா உஜூதினா உஜூதுன்னு இருக்கிறது, மானா வித்து, ஷிர்க் என்ற ஒரு நஜிஸ் இருப்பதோடு உடல் சுத்தம் என்பது கிடைப்பது முடியாத ஒன்றாக இருக்கும். லாயம்க்குன்னா கெனாட் பி ஆப்டைன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா குரான்ல சூரத்து தௌபாவில் 9:28 எல்லாம் இவ்வாறு சொல்கின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், முஷ்ரிக்கின் இருக்கிறார்களே அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்கின்றான். இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்கள். இங்கே கவனிங்க, இங்கே தப்ஸீர் தபரி குர்துபி இப்னு கஸீர்லாம் என்ன விளக்கம் போட்டிருக்காங்கன்னா, நஜிஸ், அதாவது ஜீமுக்கு கசரா வச்சு சொன்னால் நஜிஸ், ஜீமுக்கு ஃபத்தஹா வச்சு சொன்னால் நஜஸ். அரபியில் சின்ன ஒரு எழுத்து சின்ன ஹரக்கத் மாறினாலும் மீனிங் மாறும். என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நஜஸுக்கும் நஜீஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொன்னால், நஜிஸ் அப்படின்னா ஒரு பொருள் சுத்தமான ஒரு பொருள், அதில் வந்து அசுத்தம் பட்டுறனால அது அசுத்தமாயிருச்சு. எனவே அந்த பொருளை சுத்தம் பண்ணிட்டோம்னா அசுத்தம் தானாக போயிடும், சுத்தமாயிரும். உதாரணமாக நம்முடைய உடை, உடல் வந்து சுத்தமானது, உடையும் சுத்தமானது. இதில் வந்து ஒரு நஜிஸ் பட்டுருச்சு, அசுத்தம், சிறுநீரோ அல்லது மலமோ பட்டுருச்சு,
அப்போ அந்த இடம் ஒன்று அசுத்தமாயிருது, அதை கழுவிட்டா என்ன சுத்தமாயிரும் இல்லையா, அது நஜிஸ். ஜீமு கசரா உள்ளது, நல்லா கவனிங்க. ஜீமுக்கு ஃபத்தஹா உருந்து நஜஸ்ன்னு சொன்னால் அந்த பொருளே வந்து அசுத்தமானது, அசுத்தமானாலும் சுத்தமாகாது. உதாரணமாக ஹின்சீர், பன்றியை போல், பன்றியுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் அது அசுத்தம் தான், அது என்ன தான் சுத்தம் பண்ணாலும் சுத்தமாகாது, ஏன்னா அது நஜிஸ்ன்னு நல்லா சொல்லிட்டான் இல்லையா. அதுபோன்று இணை வைப்போருடைய உள்ளங்களில் ஷிர்க் என்ற நஜிஸ் இருப்பதனால அவர்களே ஒரு அசுத்தமானவர்கள். எனவே அவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள், அவங்கள தொட்டால் நமக்கு வந்து தொழுகக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இல்லை, அதை இஸ்லாம் இங்கே சொல்ல வரலை. அவங்க உள்ளத்தில் வந்து ஷிர்க் என்ற நஜிஸ் இருக்கிறனால அவங்க அசுத்தமானவங்க. அவங்க பரிசுத்தமாகணும்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் பரிசுத்தமாகிடுவாங்க. கலிம தௌஹீத் ஏற்றுக்கிட்டவங்க பரிசுத்தமாகிடுவாங்க. எனவே இங்கே உள்ள நஜஸுங்கிறது மனவி உள்ரங்கமான நஜிஸை குறிக்குது, அதுக்கு தான் இப்போ விளக்கிக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஜீம் கஸ்ரா வந்து முஷ்ரிக் நஜிஸ்ன்னு சொல்லலை. இதை தவறாக சில அறிஞர்களும் சில மக்களும் விளங்கிக்கிட்ட என்ன செஞ்சிடறாங்கன்னா, அப்போ அவங்கள தொடக்கூடாது, நம்ம ஒதுங்கி இருக்கணும், அவங்க மேலே பட்டரை ஒது முறிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் தவறாக விளங்கிக்கிறாங்க. புரியுதுங்களா? மார்க்கத்தை அவருடைய தூய வடிவில் அல்லாவும் தூதரும் சொன்ன முறையில் நம்ம விளங்கும் போது நம்ம குழப்பமோ அல்லது தேவையில்லாத ஒரு ஃபித்னாவும் வராது. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இதை போட்டு அதை வந்து ஒரு இமாமுடைய கருத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு தட்டிடுறோம். இதில் கவனமாக வச்சு படிங்க. இது வந்து பின்னாடி வந்து நம்ம தெளிவாக படிக்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் ஆரம்பகட்ட நிலைமையில் நம்ம விஷயத்தை நம்ம சிந்தனை தெளிவுபடுத்தின்றதை நான் விளக்க சொல்கிறேன். ஜீமுக்கு ஃபத்தாக வந்தால் அந்த பை இட் செல்ஃப் அது நஜிஸ், புரியுதுங்களா? ஜீம் கசரா வந்தால் இட் குட் பி நஜிஸ், அது நஜிஸ் ஆகலாம், அது சுத் அதாவது அதை வந்து இட் குட் பி கிளீன்ட், அது வந்து தூய்மையும் படுத்தப்படலாம். எனவே முஷ்ரிக்கின் என்பவர்கள் அசுத்தமானவர்கள் என்பது அவங்களுடைய அகைதா, அவங்களுடைய சிந்தனையில் மனதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தினால் அவர்கள் அசுத்தமானவர்கள். அசுத்தத்தை உடையவர்கள்னு சொல்லலல்ல, அசுத்தமானவர்கள்னு சொல்கிறான். தயிர் அடுத்து கிஸ்மு சானி, ரெண்டாவது ஒரு தகாரத்து. இப்போ பார்த்தோமா இல்லையா, சுத்தப்படுத்துறதெல்லாம் ரெண்டு வகைன்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் வகை தான் பார்த்தோம், அதான் வந்து மனவிய தகாரத்தின் மனவியா. இப்போ ஒரு கேள்வி வருது, மாஹிய தகாரத்தில் மனவியா? அப்போ பதில் எழுதணும், தகாரத்தின் மனவியான வஹிய தகாரத்தில் கல்வி மினஷிர்கி ஒல் மஆசி ஒ குல்லுமா ராண அலைஹி அப்படின்னு சொல்லணும். இதையே நீங்கள் கேள்வியாகவும் பதிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லா. இல்லைன்னா நான் நாளைக்கு எக்ஸாம் வைக்கும் போது கேட்டால் நம்ம பயிற்சி செய்யலைன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். எனவே இது போன்ற புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே ஒரு கேள்வி உருவாக்கிட்டு பதிலை கண்டுபிடிச்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து பாருங்கள், கிஸ்மு சானி அத்தஹாரத்துல ஹிஸ்ஸியா. இப்போ உணர்வு ரீதியான புலன் ரீதியான சுத்தம், அதாவது வெளிரங்கமான சுத்தம், ஹிஸ்ஸுன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து சென்ஸுக்கு சொல்கிறது, சென்சபிள் தொடு உணர்ச்சி அதுக்கு சொல்கிறது ஹிஸ்ஸுன்னு. ஐம்புலன்கள் அல் 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 ஹாசுல் ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் ஐம்புலன்களுக்கு. ஓகே, அத்தகாரத்தில் ஹெஸ்ஸியான்னு சொன்னால் உணர்வு ரீதியான உள்ள ஒரு சுத்தம், அதாவது வெளிரங்கமான சுத்தம். வசையாத்தி தஃப்சீலு அல் கவுலு ஃபீஹா ஃபில் அஸ்துரி அத்தாலியா. அடுத்து வரக்கூடிய வரிகளில் சத்தருடைய ஜெமு அஸ்துர் வரிகளில் இதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கம் வரும். வசையாத்தின வில் 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 கம் சூன், தஃப்சீல் கவுல் ஃபீஹான ஸ்டேட்மெண்ட், த ஃபுல் த டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வில் கம் சூன் இன் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் ஆர் லைன்ஸ் அர்த்தம். ஓகே, தாரிஃபுஹா. எப்போதுமே அரபிக்கில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு ஃபன் எடுத்துக்கோங்க, ஃபன்னா எஃப்யூஎன் ஃபன் இல்லை, ஃபன் ஃபா நூன் ஃபன், ஒரு துறை, எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி, அது இலக்கணம் இலக்கியம் அல்லது மார்க்க சட்டம் அல்லது தாரிஃப்ன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி படிப்பீங்க. தாரிஃப்ன் டெஃபினிஷன், அவருடைய விளக்கம் என்ன, தாரிஃபுஹா வஹிய ஃபில் லொகத்தி அன் நவாஃபா. லொகால் என்ன, இஸ்தலாஹில் என்ன, என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி நீங்கள் படிப்பீங்க. லொகானா அகராதி, டிக்ஷனரியில் என்ன, அது லிட்ரல் மீனிங் என்ன, கான்டெக்ஸ்ட் மீனிங் என்ன. ஒரு எழுத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அகராதி ரீதியாக ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் கலைச்சொல் ரீதியாக அர்த்தம் மாறும் இல்லையா. அப்போ லொகால் அதுக்கு என்ன அர்த்தம், லிட்ரல் மீனிங், அன் நவாஃபத்து ஒன் நசாஹா மினல் அக்தாரி, அக்தார் கதுரும் ஜம்மு தான் அக்தார் அப்படின்னா அழுக்கு, அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்துவது. நவாஃபா நசாஹா ரெண்டுமே முத்ராதிஃப் தான், சினானிம்ஸ், சுத்தப்படுத்துவதுன்னு அர்த்தம். அப்போ தாரிஃப் யாராவது கேட்டால் மாஹுவா தாரிஃபுல் ஃபிக்கு மாஹுவா தாரிஃபு தஹாரா அல் ஹெசியான்னு கேட்டால் இதான் பதில் சொல்லணும். என்ன சொல்லணும், அந் நவாஃபத்து ஒன் நசாஹத்து மினல் அக்தாரி. நீங்கள் படிக்கும் போதே இது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை படிச்சு உங்கள் மனசில் உட்காந்துரும், திரும்பி உட்காந்து விழுந்து வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆர்வம் வேண்டும், எனக்கு புது விதமான ஒரு துறை நான் படிக்கணும், இது ரொம்ப எனக்கு தெரியணும், இது ரொம்ப தெளிவுபடணும், நான் தெளிவுபட்டால் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு என்ன வரும்போது அதெல்லாம் அவங்க உள்ளத்தில்
உள்ள அந்த இறுக்கத்தை நீக்கிடுறான், விசாரத்தை கொடுத்துட்றான். அல்லாஹ் அவங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை போடுவானாக. நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். அடுத்து ஒஃபில் இஸ்திலாஹி, இஸ்திலாஹில் என்ன அப்படின்னா புழக்கத்தில் என்ன, டெக்னிக்கலாக என்ன அப்படின்னா ரஃபுல் ஹதஸ், தொடக்கை நீக்குவது, தொடக்க நீக்கிறது. தமிழில் சொல்லுவாங்க பெருந்தொடக்கு சிறந்தொடக்குன்னு, அதனால் உங்களுக்கு சொல்கிற தொடக்குன்னு, பெருந்தொடக்கு சிறந்தொடக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது தொழுகை தொழுக வேண்டுமென்றால், திருக்குறான் ஓதம் என்று சொன்னால், காபத்துல்லாஹ் தவாப் செய்யணும்னா இதுக்கு ஒது முக்கியம் இல்லையா. அப்போ ஏன் ஒழு செய்கிறோம்னா, ஷரியத் ரீதியான ஒரு அசுத்தத்திலிருந்து நாம் சுத்தப்படுத்துகிறோம். எனவே அந்த அசுத்தம் தான் அந்த ஹதஸ் அப்படிங்கிறது. ரஃபானா ரிமூவ் பண்ணுறது, நம்ம உடம்புலேருந்து அந்த ஹதஸை ரிமூவ் பண்ணுறது. ஹதஸ் அப்படின்னு சொன்னால் புதிதாக நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். ஹதஸ் அதில் தான், அதனால தான் அதுலேருந்து வந்தது தான் ஹதீஸ். ஹதீஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, நியூலின்னு அர்த்தம் இருக்குது, நபி மொழிகள்ன்ற அர்த்தம் இருக்குது, சம்பவம்ன்ற அர்த்தம் இருக்குது, மூன்று அர்த்தங்கள் இருக்குது, புரியுதுங்களா. அப்போ ஹதஸ்னால் இப்போ வந்தது, தற்சமயம் வந்தது. இப்போ நம்ம தொழுக போகிறோம், ஆனால் தொழுகிறதுக்கும் அந்த செயலால் நம்ம தொழுக முடியாமல் இருக்கும், என்ன காரணம் நம்மகிட்ட ஒது இல்லை, இப்போ நம்ம ஹதஸில் இருக்கிறோம், புரியுதுங்களா. இப்போ இந்த ஹதஸை நீக்கணும்னா என்ன செய்யணும், தொழுகணும். அதான் ரஃபோல் ஹதஸ், தொடக்கை நீக்குவது. வ ஜவாருல் ஹபஸ், இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்கள், அசுத்தத்தை நீக்குவது. ஹபஸ்னாலும் ஹதஸ்னாலும் ஒன்று தான், ஜவால்னாலும் ரஃபானாலும் ஒன்று தான். ரஃபானா உயர்த்துறது, ஜவாலும் நீக்கிறது. ஓகே, கீழே போட்டிருக்காங்க பாருங்க, ஹாஷியாவில் கீழே உள்ள அந்த அனோட்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஓரக்குறிப்புகள், அதுக்கு அரபியில் வந்து ஹாஷியான்னு சொல்லுவாங்க. ஹா அலிஃப் ஷீன் யா தா மர்பூத்தா, ஹாஷியான்னு ஓரக்குறிப்பு. அல் ஹதசு அப்படின்னா என்ன, ஹுவ வஸ்ஃபுன் காயிமுன் பில் பதனி, அது உடலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எம்னா மின சலாத்தி உன் ஹவிஹா, தொழுகை இன்னும் அதை போன்ற விஷயங்களை தடுக்கும். மிம்மா இஷ்டர்த்து லஹு அத்தஹாரா, அதற்கு நிபந்தனையாகும் பரிசுத்தம் என்பது. ஓகேவா, சரி ரொம்ப ஆழமாக போவோம்னா நம்ம புக்குக்கு வருவோம். வல் முராது பி இர்த்திஃபா இல் ஹதஸ், ஹதஸிலிருந்து நீங்குவது என்பதோட நோக்கம் என்ன, வல் முராதுன்னா நோக்கம் என்ன, இர்த்திஃபா அல் ஹதஸ்னா அந்த அசுத்தத்திலிருந்து நீங்குதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இசாலத்துல் வஸ்ஃபி அல் மானிஐ, நம்ம கீழே படித்ததான் மேலே வந்துருச்சு பாருங்கள், இசாலத்துல் வஸ்ஃபி அல் மானிஐ மின சொலாத்தி, தொழுகையிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அது நீக்குகிறது. இசாலான்னு நீக்கிறது, வஸ்ஃபுனா தன்மை, அல் மானியான தடுக்கக்கூடிய தன்மை, மீன சொல்லா தொழுகையை தடுக்கக்கூடிய தன்மையிலிருந்து நீக்குகிறது. பி இஸ்திஅமாலில் மாயி, தண்ணியை பயன்படுத்துவதன் மூலியமாக, தண்ணியை பயன்படுத்துறதுனால தொழுகையிலேருந்து நமக்கு தடுக்கக்கூடிய ஒன்றை அது நீக்கி விடுகிறது. அப்போ நம்ம என்ன ஆயிரம் ரஃபோல் அது செஞ்சிட்டோம், தொழுகலாம். ஃபி ஜமீஇல் பதனி, உடலுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுனால, நம்ம நாசிக்கு செலுத்துகிறோம், மூஞ்சி செலுத்துகிறோம், கைக்கு கால்கெலாம் செலுத்துகிறோம் இல்லையா, தண்ணியை கழுவுறோம் இல்லையா. அப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் உறுப்புகளையும் கழுவுறோம். அதனால் தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செயல் நம்ம விட்டு நீங்குகிறது, தொடக்கு நீங்குகிறது. இதான் சிறு தொடக்குன்னு சொல்லுவாங்க. அல் ஹதஸு அல் அசகீர்னு சொல்லுவாங்க, அசகர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது ஹதஸ் அக்பர், பெருந்தொடக்கம்பாங்க. அது நான் வந்து பெட் அவுட் ஆகிறனால அல்லது இல்லற வாழ்க்கையின் உறவு வைத்திருப்பதன் காரணமாக வருவதன் மூலியமாக வரக்கூடியதுக்கெலாம் வந்து பெருந்தொடக்குன்னு சொல்லுவாங்க. அது ஹதீஸ் அக்பர்னு சொல்லுவாங்க, ஹதீஸ் அசகர்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் விளக்கங்களை பின்னாடி படிப்போம். நம்ம இன்கான அல் ஹதசு அக்பர், இது வந்து பெருந்தொடக்காக இருந்தால், இப்போ தான் நான் பேசுனேன் கொஞ்சம் முன்னாடி, பெருந்தொடக்காக இருந்தால் ஒய் இன்கான ஹதசன் அசகர், அதாவது பெருந்தொடக்காக இருந்தால் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி அதை சரி செஞ்சுக்கிறணும், புரியுதுங்களா. அப்போ குளிப்பு கடமையாயிருச்சு, ஒரு மனிதருக்கு ஆணவ பெண்ணோ தூக்கி நினச்சி பார்க்குறாங்க, ஸ்கலிதம் ஏற்பட்டுருச்சு, பெட் அவுட் ஆகிடுச்சு, என்ன செஞ்சுருவாங்க, குளிப்பாங்க, அல்லது வந்து உறவு வைத்துக்கிறனால குளிப்பாங்க. இது வந்து உடல் முழுவதும் தண்ணீரை ஓட்டுவதன் மூலியமாக. இன்கான ஹதசன் அசகர், சிறிய ஒரு தொடக்கம் இருக்குது, உதாரணமாக ஒழு செய்யணும் தொழுகைக்கு அப்படின்னா இக்ஃபா போதும், முரூருஹு அலல் அல அதாயில் உது இபி நியத்தின், ஒதுவுடைய நியத்தின் மூலியமாக, அதான ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகள் மீது, முருகுனா தண்ணீரை செலுத்துவது, தண்ணீரை அப்படி அப்படி செலுத்தினா போதும், அதாவது அங்கங்கே மூஞ்சி கை கால் அங்கங்கே தெளிச்சுக்கிட்டால் போதும், இந்த கழுவுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக சிறு தொடக்கம் நீங்கிடும். இன் ஃபுக்கிதல் மா ஓ இஃப் த வாட்டர் இஸ் மிஸ்டு நாட் ஃபவுண்டு, தண்ணீர் கிடைக்கலன்னு சொன்னால், ஃபகீத எஃப்கது அப்படின்னு சொன்னால் இழந்து விட்டான்னு அர்த்தம். ஃபுகைதானே இழக்கப்பட்டது, இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க,
மாதியான ஃபஐல்ல மஅரூஃப் இருக்குது, மஜ்ஹூல் இருக்குது. ஃபகீதனா மஅரூஃப் ஆக்டிவ் வாய்ஸ், ஃபுகீதனா மஜ்ஹூல் பேசிவ் வாய்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படித்தோம் மஅரூஃப் மஜ்ஹூல்னு? இப்போ தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண போகிறீங்க. படித்ததை தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால், தண்ணீர் தொலைந்து விட்டது என்று சொன்னால், இழந்து இழக்கப்படும் பொழுது, அவு அஜிஸ் அன்ஹூ அல்லது இயலாமல் போகும் பொழுது, அஜிஸ் அன்ஹூ இயலாமல், அதாவது நோயாக போயிட்டார் அல்லது வயதானவர் ஆகிட்டாங்க அல்லது வந்து குளிர் அதிகமாக இருக்குது இந்த சமயத்தில், உஸ்து மில மா எனூபு அன்ஹூ அன்ஹூ அந்த ஹூ எதை பார்த்தமேலும் தண்ணீர், தண்ணீரை தண்ணீருக்கு நிகராகக்கூடிய ஒன்றை பயன்படுத்துவதன் மூலியமாக அது கூடுமாகும். உஸ்துமேலான பயன்படுத்தப்படும், மா எனூப அன்ஹு தண்ணீருக்கு பகரமாக இருக்கக்கூடியது பயன்படுத்தப்படும். இஸ்தா அமல பயன்படுத்தினான், உஸ்து அமீல பயன்படுத்தப்படும். பாருங்கள் இது மஜ்ஹூல் மாதியான ஃபேல், மா அந்த ஒன்றை, எனூபு நாப எனூபுனா அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது, அதுக்கு வந்து பகரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தண்ணீருக்கு பகரமாக இருக்குதுன்னா மண், மண்ணை பயன்படுத்திக்கும், அதை தயமும் செஞ்சுக்கோன்னு சொல்ல வர்றாங்க. ஒஹுவ அத்துராபு அதுதான் மண்ணுங்கிறாங்க. மண்ணுக்கு அரபியில் பல அர்த்தம், பல மீனிங் வருது. துராபுனா மண், அல் ஆதமு மின் துராபுன்னு ஹதீஸில் கூட வருது. நிபிசாடு சொல்கிறாங்க ஆதம் இருக்கிறாரு, அவர் மண்ணிலிருந்து வந்தவர். அல சிஃபத்தி அல் மூர் பிஹா ஷர அன் ஷரியத் ரீதியாக ஏவப்பட்ட அந்த குண தன்மையின் அடிப்படையில் மண்ணை கொண்டு தண்ணீருக்கு பாரமாக பயன்படுத்தி கொள்ளப்படும் அடுப்பினடு பேரணும். புரியுதுங்களா? அல சிஃபத்தி அப்படின்னா அந்த தன்மையின் அடிப்படையில், அல் மூர் பிஹா அந்த சிஃபத்து பார்த்து மில்லுது அந்த பிஹா, அதாவது ஷர அன் ஷரியத் ரீதியாக ஏவப்பட்டது. அமர ஏவினான், மூர்னு ஏவப்பட்டது, ஏ ஷரியத் ரீதியாக ஏவப்பட்ட அந்த முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மண்ணை யூஸ் பண்ணி தண்ணி இழந்த சமயம் ஒழு செஞ்சுக்கிறலாம். வசையாத்தி திக்ருஹா இன்ஷா அல்லாஹ், அதை பற்றிய அந்த பிரஸ்தாபங்கள் வெகு சீக்கிரத்தில் வரும். வி வில் சூன் லேர்ன் அபவுட் இட் ஃபி பாபி தயமும், தயமும் என்ற சாப்டரில் அதை பற்றி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஒல் முராது பி ஜவாலில் ஹபத், மேலே வந்து ஒரு வழக்கு சொன்னார், இர்த்திஃபா அல் ஹதஸ்க்கிட்ட இவ்வளோ வழக்கு சொன்னார். ஜவாலுல் ஹபத், அசுத்தம் நீங்குவது அப்படின்னா என்ன? மேலே சொன்னார்ல, தொடக்கு நீங்கிறதுக்கு ஒழு செஞ்சணும் இல்லை குளிக்கணும், அசுத்தம் நீங்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், சுத்தம் செய்யணுன்றாங்க. அப்போ அசுத்தம் நீங்கிற நோக்கம் என்ன, முராதுன்னா அந்த அதோடைய நோக்கம் என்ன, வாட் டஸ் இட் மீன்? ஐ ஐனா அதாவது, யானி இட் மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜவாலு நஜாசத்தி, அசுத்தத்தை நீக்குவது என்பது, மினல் பதனி ஒ சௌபி உடலிலிருந்தும், பதன உடல் சௌபுனா ஆடையிலிருந்தும், ஒல் மக்கானி இடத்திலிருந்தும் ஆகும். மக்கான இடம், சௌபுனா ஆடை, பதன உடை, சாரி ஆடை உடையில் ஒன்று தானே, பதன உடல், உடல் ஆடை இடத்திலிருந்துடைய நஜிசை சுத்தத்தை நீக்குவது தான் ஜவாலுல் ஹபத்துன்னு அர்த்தம். ஃபத்தஹாரத்துல் ஹஸியா அலா நௌஐனி, இப்போ நம்ம மேலே படித்தோம் தஹார ரெண்டு வகை, தஹாரா மானவியாக படிச்சுட்டோம், அதை பற்றி படித்து முடிஞ்சு அது உள்ள தூய்மையாக இருக்கணும் ஷிர்க்லேருந்து படித்து முடிச்சிட்டோம். அதை பற்றி ஃபிக்கில் என்ன அதிகமாக படிக்க மாட்டோம், அது வந்து அகீதா சம்பந்தமானது, அகீதாவோட வகுப்பில் படிச்சுக்கோம் இன்ஷா அல்லாஹ். கொள்கைகள் சம்பந்தமானது, இப்போ ஃபிக்கு சம்பந்தமான விஷயங்கள், தஹாரத்துல் ஹஸியா உடல் ரீதியான உணர்வுகள் ரீதியான வெளிரங்கம் ரீதியான ஒரு சுத்தங்கள், அலா நௌஐனி இரண்டு வகைப்படும். நௌ ஒன்று டைப், கசம்னாலும் டைப்பு தான். தஹாரத்து ஹதஸ் ஒ தஹஸ்ஸு பில் பதன், தஹாரத்து ஹதஸ்னா தொடக்கு சம்பந்தமான சுத்தம், ஒ தஹ்தஸ்ஸு இது குறிப்பாகும் பில் பதன், உடலை கொண்டு குறிப்பாகும். இட் வில் பி ஸ்பெசிஃபைட் வித் த பாடி. ஓகே. ஒ தஹாரத்து ஹபஸ், அதே போன்று அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதும் உடலை சுத்தப்படுத்துவதை குறிக்கும். ஒ தக்கூனு ஃபில் பதன், அது உடல்லையும் இருக்கும் நஜிஸு, ஆடையிலையும் இருக்கும் சௌப்லையும், ஒல் மகான் இடத்துலையும் இருக்கும். எனவே அதுலேருந்து சுத்தப்படுத்துறது தான் தஹாரத்து ஹஸியா. ஒல் ஹதசு அல நௌஐனி, தொடக்கு இரண்டு வகைப்படும், ஹதசுன் அசகரு ஒமா எஜிபு பிஹில் உது, சிறு தொடக்கு என்பது அது உது செய்வதன் மூலியமாக வாஜிபாகிவிடும், ஒழு செய்வது வாஜிபாகும். ஒமா எஜிபு பிஹினா அதன் மூலியம் அவசியமாகும், இல் உது ஒது செய்கிறது அவசியம், அப்போ தான் அந்த சிறு தொடக்கு போகும். ஓ ஹதஸ் அக்பர், பெருந்தொடக்கு இருக்கிறது அது
ஓஹுவ மா எஜிபு பிஹி அல் ஹுசுலு, அது குளிப்பதனால் குளிப்பதுதான் அவசியமாக ஆகும். அது மூலியமாக நம்ம வந்து அந்த ஹதஸ் அக்பர் நீங்கணும்னா, பிறந்தவருக்கு நீங்கணும்னா குளிச்சாக வேண்டும். எனவே குளிப்பதனால் ஹதஸ் அக்பரும் ஒழு செய்வதனால் ஹதஸ் அசரும் நீங்கும். நீங்கள் ஏற்கனவே ஃபிக்கில் படித்த விஷயம் தான் நம்ம அரபியில் படிக்கிறோம், அவ்வளோதான். சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு தண்ணீர் சம்பந்தமான உடல் சம்பந்தமான நதிசீர நீக்க ஒரு பாடம் தான் நான் படிச்சுட்ருக்குறோம். இதில் ஒரு சில வார்த்தைகள் வரலாம், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ஈஸின்னு நினச்சிங்கன்னா ஈஸி, ஒன்றும் கஷ்டமே இல்லை. இன்ஷால்லா வல் ஹபசு அலா சலாசதி அன்வா இன் ஹபஸ், ஹபஸ் அப்படின்னா அசுத்தம் என்பது மூன்று வகைப்படும். தஹாரத்துக்கு ஆப்போசிட்டு ஹபஸ், தஹாரத்துக்கு ஆண்டனிம்ஸ் அதுதாதுன்னு சொல்லுவாங்க அரபியில். அதுதாத் அலிஃப் தாது தால் அலிஃப் தால் அதுதாதுன்னா ஆண்டனிம்ஸ், அதுக்கு எதிர்ப்பதம். ஹபசுன் எஜிபு ஹசுலுஹு, சில அசுத்தங்கள் இருக்குது அதை கழுவுறது வாஜிபாகும். எஜிபுனா வாஜிபாகும், ஹசுலுகுனா கழுவுறது. ஹபசுன் எஜிபு நதஹஹு, சில நஜிஸ் இருக்கும் அதை தொளிச்சா போதும். நதஹ அப்படின்னா தொளிக்கிறது, தொளிச்சா போதும். ஹபசுன் எஜிபு மசஹஹு, சில விஷயத்தை தொடச்சா போதும். அப்போ நஜிஸ் மூன்று வகையாக அதை சுத்தம் பண்ணலாம். ஒன்று அதை கழுவி தான் ஆகணும், ரெண்டாவது கழுவு தேவையில் தண்ணி துளிச்சு விட்டால் போதும், மூணாவது சும்மா தடவுனா போதும். இப்படி மூன்று வகை இருக்குது இன்ஷால்லா. இன்று இது போதும்னு நினச்சேன், அடுத்து ரெண்டு பக்கம் படிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இதிலே ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இன்ஷால்லா பொறுமையாக படித்து உடைய ஒத்தை வார்த்தைகளை எழுதி வச்சு உடைய விளக்கங்களை கேளுங்க. புரியலாம் தாராளமாக நம்முடைய தளங்களை பற்றி கேளுங்க. இன்ஷால்லா சௌஃப நத்ருஸ் பித்ருசி அல் ஜதீதத்தில் காதிமா இன்ஷா அல்லா. வ இலாஹுனா நத்தவக்கஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.